ஒவ்வொரு மாட்டுக்கும் பஞ்சகாவியம் மதிப்பு வேற. எந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க பஞ்சகாவியம் தயார் பண்ணதுக்கு எடுக்கிறீங்களோ, அந்த மாடு என்ன உணவு நீங்க கொடுக்கறீங்களோ, இப்போ உதாரணம் நாமக்கல்ல இருக்கிற மாட்டுக்கு நீங்க போய் பஞ்சகாவியம் தயார் பண்ணீங்கன்னா, அங்கே அந்த புல்லு எல்லாமே உரத்தால் வந்தது, அதனுடைய சோர்ஸ் அதனுடைய குவாலிட்டியே வேற. அதே இது நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் போயிட்டு மாடு பால்கோவா இருக்கு இல்லையா, அங்கே மாடுகள் எல்லாம் இயற்கையாக மேய்ஞ்சிட்டு வர்றதுனால அங்கே மூலிகைகளை எல்லாம் அந்த பால்லேருந்து வரக்கூடிய பால்கோவா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் அந்த சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் எது செஞ்சாலும் சரி. அப்போ நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் நம்மளுடைய கரிம வளம் எவ்வளவு இருந்தது என்றால், 6.5, 8.4, 18 இப்படி 20-24 நிறையா இருந்தது. அப்போ இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்தது, இலைத்தலைகள் அதிகமாக இருந்தது. அப்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நெல் விவசாயத்தை சுற்றி புங்க மரம், வேப்ப மரம், கொன்றை மரங்கள், இப்படி வாதநாராயணன், முருங்கை, கிளைசிடி அப்படின்னு நிறையா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி அது நம்ம தான் ஐயா சித்தரையா சொன்னார், நம்மளுடைய பாரம்பரியம் மறைக்கப்பட்டு விட்டது அல்லது அது நசுக்கப்பட்டு விட்டது. அப்போ இதுக்கு மீண்டும் நம்ம வரணும். அப்போ இன்றைக்கி நாங்கள் சயின்டிஃபிக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு 13 கேரக்டரை வந்து நம்ம சாயில் ப்ரொஃபைலிங் பண்ணுறோம். அதில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, சாயில் அதாவது மண்ணினுடைய கரிம வளம். இந்த மண்ணினுடைய கரிம வளம் எங்கேருந்து வருகிறது என்றால், இந்த ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நல்ல உயிர் நுண் உயிர்களால் வருது. அது எதுலேருந்து கிடைக்கும், சாணியிலேருந்து கிடைக்கும், ஆட்டு புழுக்கையிலேருந்து கிடைக்கும், நம்மளுடைய வேளாண் கழிவுகளிலிருந்து கிடைக்கும். அப்பொழுது அடிக்கடி நம்ம ஐயா நம்மாழ்வார்கள் சொல்வார்கள், அந்த இது நிறையா பேருக்கு தெரியும், நான் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன், அடி காட்டிலே, நடு மாட்டிலே, நுனி வீட்டிலன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ ஐயா ஜேசி குமரப்பா பற்றி உங்களுக்கு தெரியும், அவரும் ஐயா நம்மாழ்வரை போல ஒரு சிறந்த ஒரு பொருளாதார மேதை. அப்போ டிராக்டர் முத முத இந்தியாவுக்கு இங்கே வருது. அப்போ அவர் என்ன சொல்லி கேட்டார் தெரியுங்க, அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து, சரி டிராக்டர் கொண்டு வந்து எல்லாம் சரிதாங்க, மக்களை ஒன்றும் சோம்பேறி ஆக்கிடுவீங்க, ஆனால் இந்த டிராக்டரில் சாணி வருமானு கேட்டாங்க. அப்போ எல்லோரும் வந்து சிரித்தாங்க, என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிற ஒரு விஞ்ஞானி இப்படி செஞ்சு, நீ எது வந்தாலும் கொண்டு வா, மாடர்னைசேஷன் மெக்கனைசேஷன் என்கிற பேரில் இயற்கைக்கு அகைன்ஸ்டாவோ அல்லது இந்த என்விரான்மெண்ட்டினுடைய அதாவது இயற்கை உணவு சங்கிலியை கெடுக்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வராத என்று அப்பொழுது மகானாக நம்ம நம்மாழ்வாருக்கு ஈக்குவலாக இருந்த ஜேசி குமரப்பா அவர்கள் சொன்னார்கள். அன்று இந்த சமுதாயமே அவரை பார்த்து கிண்டல் அடித்தது. இன்றைக்கி அதனுடைய விளைச்சல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது மினிமம் எந்த கிராப்பு நீங்கள் பண்ணாலும் சரி, 1% மண்ணில் என்ன இருக்கணும், கரிம வளம் இருக்கணும். நீங்கள் கரிம வளம் என்றால் என்ன நினைக்கிறீங்க, ஏதோ பெருசாக கொண்டு அப்படிலாம் கிடையாது. இந்த கரிம வளம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 29 நுண்ணுயிர்கள் இருக்கின்றது. அதில் 2 பிரிக்கிறாங்க, கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். ஆனால் ரெண்டுமே இருக்கணும். கிராம் பாசிட்டிவ் 80% இருக்கணும், கிராம் நெகட்டிவ் 20% இருக்கணும். இது இருந்தால்தான் அந்த மண்ணிலே வேலை செய்யும். அப்போ அந்த கார்பனை கொண்டு வர்றதுக்கு இப்போ பயோ ஃபெர்டிலைசர்னா என்ன, இப்போ ஒரு ஐயா இருக்கார், உடனே புளிக்க வைக்கிறாரு, பரவாயில்ல எவ்வளோ ஒரு கூட்டுவார், ஒரு 3 கோடி, 4 கோடி, 5 கோடின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே விஷயத்தை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுதான் வந்து கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் என்ன பண்ணுறோம், நல்ல கார்பனை இன்ட்யூஸ் பண்ணக்கூடிய நுண்ணுயிர்களை 500,000 கோடிக்கு உற்பத்தி பண்ணி மண்ணில் சேர்த்துறோம். இவர் வந்து பஞ்சகாவியாவையும் சேர்த்து ஒரு 20-30 நாள் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நவீனமயமான நமக்கு தேவையான சில நுட்பங்களை வைத்து ஒரே நாளில் உங்களுக்கு தேவையான கார்பனை கூட்டலாம். அப்படி கூட்டும்போது எந்தெந்த கிராப்புக்கு, இது நல்லா புரிஞ்சுக்கங்க என்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை,
ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மண்ணின் தன்மையை புரிஞ்சுக்கிறணும், அங்கே உள்ள நீர் வளத்தை தெரிஞ்சுக்கிறணும், அங்கே உள்ள காடு சூழலை தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கே எந்த அளவுக்கு காற்று அடிக்கிறது, எந்த அளவுக்கு சூரிய விழுகிறது, அதே மாதிரி எவ்வளவு மாய்ச்சர் இருக்குது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்ம கிராப்பு செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து எவ்வளவு கார்பன் எடுக்கும், அந்த காலத்தில் நீங்கள் பண்ணுங்க பல்லுயிர் பெருக்கம் பொதுவாக நீங்களே பண்ணியிருப்பீங்க. இப்போ நெல் போட்டோன்னு அடுத்து என்ன பண்ணுவாங்க, உளுந்து போடுவாங்க, கிராப் ரொட்டேஷன். அதே மாதிரி தென்னந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா சோளம் போடுவாங்க. ஏன் சோளம் போடுறாங்கன்னா, நமக்கு அதிகமான அழுகல் நோய் வரக்கூடியது ஃபியூசோரியம் என்ற ஒரு பூஞ்சை. அது எப்போ வரும்னா, நீங்கள் டிஏபி யூரியா அதிகம் போட்டுட்டிங்கன்னா மற்ற நல்ல நுண்ணுயிர்கள் வந்து இறந்துடும். அந்த ஃபியூசோரியம் அதிகமாகும் பொழுது அதுதான் அந்த வேரை சாப்பிடும், வேரை நல்லா சாப்பிடும். இப்போ ஸ்ரீலங்காவில் ஆனது கூட அதனுடைய பாப்புலேஷன் அதனால சடனாக வந்து மொத்த தென்னை மரங்கள்லாம் பட்டு போச்சு. அது காரணம் என்ன, அது உங்களுக்கே தெரியாது. அது எப்பொழுதெல்லாம் அது 1%க்கு கீழே வரும்பொழுது இந்த பூஞ்சைகள் அதிகமாக வந்து நல்ல பூஞ்சைகள் கம்மியாகும் போது இந்த பிரச்சனைகள் வரும். 2% இருந்துச்சுன்னா கார்பன் உங்களுக்கு எந்த நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். அதே மாதிரி இது மூணு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாணத்தை உடனே போட்டிங்கன்னா, பச்சை சாணத்தை நான் போட்டுட்டேன் அந்த வருஷமே அது விவசாயத்தை பயிருக்கு அது உணவாக ஆகுமா, ஆகாது, கிட்டத்தட்ட 14 மாதம் ஆகும். அதே சாணத்தை நம்ம இந்த நுண்ணுயிர்களை ஆட பண்ணும் பொழுது 21 நாள் உணவாயிரும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த வருஷம் நான் பச்சை சாணி 12 லோடு அடிச்சிட்டேன்னு நினைப்பீங்க, ஆனால் அது பயன்படாது. இன்னொரு விஷயம் நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு நைட்ரஜன் மாலிக்குலுக்கு 20 கார்பன் இருந்தால் தான் அது உணவாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா அது அன்அவைலபிள் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அது கிடைக்காது, நைட்ரஸ் ஆக்சைடாக மாறிடுச்சுன்னா நீங்கள் போட்ட எல்லா இடுபொருளுமே வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் வருஷம் பூரா போட்டுக்கிட்டே இருக்கனே ஏன் ஈல்டு வராதுன்னா, இதுதான் காரணம். ஆகவே தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போது பெனிட்ரான் என்ற கம்பெனியினுடைய பயோடெக் டிவிஷனில் நான் வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ராப் ப்ரொடக்ஷன், இந்த பயோ ஃபெர்டிலைசர், அதை பயோ கண்ட்ரோல், இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு 15,000-12,000 ரூபாய்க்கு நீங்கள் இடுபொருள்லாம் வாங்கி பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் முறையாக பண்ணிங்கன்னா உங்கள் கழிவுகள், உங்களுடைய வேளாண் கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெளியே இருந்து இன்புட் வாங்கிறது குறைச்சிடலாம்.